சப்பாத்தி நூடுல்ஸ் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெசிபியில் இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3-4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா நீளமாக வந்து தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து அளவுக்கு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிகம் வந்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் சொல்லிவிட்டு உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேப்சிகமும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய தக்காளி வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீளமாக வேணும்னா நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக சேர்க்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து சில்லி டொமேட்டோ சாஸ் இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. சாஸ் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த இப்படியே இந்த மசாலாவில் நம்ம சப்பாத்தி போட்டு கிளறணும் அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது மாதிரி தண்ணி சேர்த்து அதை கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு நம்ம வந்து கிளறணும் அப்படின்னா சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், மசாலாவும் நல்லா எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கும். ஸோ தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சு நம்ம பாருங்க, இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க சப்பாத்தியை 2-8 சப்பாத்தியை வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிச்சு போட்டு நம்ம செய்கிறத விட இது மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா மற்றவங்களுக்கு சாப்பிட்றது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேவியில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சப்பாத்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து எகைன் கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இந்த மசாலா இந்த சப்பாத்தியில் நல்லா மிங்கலாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் சப்பாத்தி. பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா மசாலா நல்லா மிங்கலாக இருக்குது, இது கூட ட்ரையாகவே சுத்தமாக ட்ரையாகவே இல்லை பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது சப்பாத்தி பார்க்கறதுக்கு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.